கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. 7 இடங்களில் மிக கனமழையும் 29 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மதுரையில் 16 சென்டிமீட்டர் மழையும் திருப்பூரத்தில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தற்பொழுது கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை நோக்கியுள்ள மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நாளை தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இது தொடர்ந்து வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 15-16 தேதிகளில் புதுவை, வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடற்கரை அருகில் நிலைகொள்ளக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மழை தொடரக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 13 அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு தஞ்சை, திருவாரூர், மதுரை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் கனமுதல் மிக கனமழையும், தர்மபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு இடத்தில் கனமழை பெய்யக்கூடும். 14 தேதி விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 15 தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 16 தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் ஒரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 17 தேதி ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை நமக்கு இன்று முதல் விட்டு விட்டு மழை பகுதி நாளை முதல் படிப்படியாக அதிகரித்து 15-16 தேதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரைக்கும் 13 முதல் 15 தேதி வரையில் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாக்காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 16-17 தேதிகளில் வட தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரையில் இன்று தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், 14-15 ஆகிய தேதிகள் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், தெற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில்
சூறாவளி காற்றானது 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தூங்குவதை பொறுத்தவரையில் தற்பொழுது இந்தியாவின் மத்திய பகுதி மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் இருந்து தென்மேற்கு பருவமழையானது விலகி கொண்டிருக்கிறது. அடுத்து வருகிற விலகி அதனை தொடர்ந்து வருகின்ற நிலைகளில் முற்றாக விலகி தென்மேற்கு பருவமழை விலகி வடகிழக்கு பருவமழை 15-16 தேதியில் தூங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை உள்ளவைகிறது. மழை பருவமழை குறிக்கும், அதாவது காலகட்டம் நமக்கு தெரியும். அக்டோபர்ல இருந்து நம்ம கணக்கிடுறோம், அக்டோபர் 1 முதல் இன்று வரை சீசனுக்கான சீசன் மழை பார்க்கும்போது 95.3 மில்லிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்பு. தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிக்கு இயல்பு அளவு 57.4 மில்லிமீட்டர், இது 66% இயல்பு 1 முதல் 2 வரை. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அரபிக்கடல் பகுதியில் நமக்கு ஒரு காற்றழுத்தம், குறைந்த காற்றழுத்தம், வலுவான குறைந்த காற்றழுத்தம், பெரும்பாலும் லோ பிரஷர். தென்கிழக்கு வங்கக்கடல்ல அப்பர் ஏர் சர்க்குலேஷன், அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ல லோ பிரஷர் நாளை பார்ப்போம், சென்ட்ரல் பார்ட்டி தொடர்ந்து அது தொடர்ந்து வலுப்பெற்று பெருமாற்றம் மாதிரியாகி மேற்கு வடமேற்கு திசையில் 15-16 தேதியில் புதுவை, வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடற்கரை அருகிலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நமக்கு இப்போ மழை. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன மாதிரி இன்று முதலே படிப்படியாக கொஞ்சம் வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி நாளை முதல் கொஞ்சம் அதிகரித்து 15-16 தேதிக்கு கன முதல் முதல் கனமழை. 15-16 தேதி சொல்லுங்க, 15-16 தேதிங்கிறது இயல்பு தேதிங்கிறது 20 அக்டோபர். ஆனால் அதுக்கு வந்து திட்ட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லக்கூடியது 7 நாட்கள் முன்பதாக இருந்தாலும் பின்பாக இருந்தாலும் அது இயல்பு என்று எடுத்துக்கொள்ளப்படும். தற்பொழுது என்னென்ன 2 நிகழ்வுகள் இருக்குது, அரபிக்கடலையும் ஒன்று இருக்குது, பெரியலையும் ஒன்று இருக்குது, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தாலும் நமக்கு தெரியும் அது தொடர்ந்து அந்த ரெண்டு இணைந்து இருக்கக்கூடிய கால காற்றோடைய போக்கு இந்த இரண்டுக்கும் இடையில் இன்ட்ராக்ஷன் நடந்துட்டு அதனால் பார்த்தீங்கன்னா மத்திய பகுதிகளில்லாம் வந்து மெதுவாக வந்து கிழக்கு திசை காற்றுகள் வந்துருக்கு அந்த பகுதியில் இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து இன்று கூட நிறைய பகுதிகள் விலகி இருக்கிறது. தொடர்ந்து அடுத்து வரும் 2 தினங்களில் முற்றாக விலகி 15-16 தொடர்ந்து எல்லா நாடு எல்லா நிகழ்வுகளும் எல்லா நிகழ்வுகளும் தொடர்ந்து தகவல் தொடர்புகள் இருக்கிறோம். நம்ம வந்து நம்ம எப்படின்னா சீசனல் ஃபோர்காஸ்ட்லேருந்து டெய்லி ஃபோர்காஸ்ட்லேருந்து மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 3 மணி நேரம் எப்படி அவகாசம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடு நம்ம தொடர்பு கொடுக்குறோம். அனைத்து அதிகாரிகளுமே தொடர்பு எல்லா தகவலும் இயல்பை விட அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தா மழை அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. அதாவது காற்றழுத்த தாழ்வுப்பகுதி, குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி இப்ப நீங்க பார்க்கக்கூடிய அந்த 2 பகுதிகளும் இணைந்து முழுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கலாம். அரபிக்கடலும் இணைந்திருக்கிறது, வங்கக்கடலும் இருக்கு. அதனால அந்த 2 இணைஞ்சிருக்கிற பகுதியில் வந்து மாய்ச்சரோட அட்வெக்ஷன் இதெல்லாம் பொறுத்து கிளவுட்ஸ் இருவாங்க, மழை பெய்ய சொல்லுது, மழை காண காட்டும். அதுதான் நவகாஸ்ட்ல நம்ம கொடுத்திருக்கிறோம். ஏன்னா ஒரு சிஸ்டம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் சிஸ்டம் இருக்கும்பொழுது மல்டி ஸ்கேல்ல நான் லீனியர் கிராஷன் அதுல வந்து பர்ஃபெக்டா இந்த இடத்துல மாவட்டம் குடிக்கிறோம். அது தொடர்ந்து நம்ம வந்து நவகாஷ்லயும் கொடுத்துருக்கோம், நவகாஷ்லயும் கொடுத்துருக்கோம். அதுல இருக்கும்பொழுது ஒரு கவலம் வானிலை நிகழ்வு பல காரணங்களா நிகழக்கூடிய பகுதியில நடக்கக்கூடிய உலகத்தின் மற்ற பகுதியில் நடக்கக்கூடிய விஷயம் சினாப்டிக் ஸ்கேல், குளோபல் ஸ்கேல், ரீஜனல் ஸ்கேல், லோக்கல் ஸ்கேல் எல்லாம் கலந்துதான். அதனால வந்து எவ்ரி செகண்ட் நிறைய மாற்றங்கள் இருந்து கொண்டே இருப்பதால் பல நிலைகளில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். பருவமழை நமக்கு 4% சென்னை
ஆரம்பிக்கும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கும்.